தமிழகத்தில் வரும் இருபத்தேழு மற்றும் முப்பதாம் தேதிகளில் இரு கட்டங்களாக ஊரக உள்ளாட்சி தேர்தல் நடைபெறும் என்று மாநில தேர்தல் ஆணையர் பழனிசாமி இன்று அறிவித்தார் புதிதாக துவங்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களுக்கு தேர்தல் நடத்தப்படாது என்றும் அவர் அறிவித்தார் நாளை மறுநாள் முதல் வேட்புமனுக்கள் தாக்கல் தொடங்கும் என்றும் வேட்புமனுக்கள் பரிசீலனை டிசம்பர் பதினேழாம் தேதியும் வேட்புமனுக்களை திரும்பப் பெற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி கடைசி நாள் என்றும் தெரிவித்தார் நான்கு வண்ணங்களில் வாக்குச்சீட்டு பயன்படுத்தப்படும் என்றும் ஜனவரி இரண்டாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என்றும் அவர் அறிவித்தார் புதிதாக பிரிக்கப்பட்ட ஒன்பது மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் உள்ள ஊரக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையர் பழனிசாமி அறிவித்தார்